நாட்கள் யாவரையும் நாம் வாழ்த்துகின்றோம். ஓய்வு நாளிலே ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்கி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இது ஒரு ஓய்வு நாளிலே துவங்கி அதே ஓய்வு நாளிலே முடிகிற காரியம் அல்ல. வாழ்நாள் முழுமையும் நாம் ஜீவிக்கிற காலமெல்லாம் ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்கி ஆண்டவர் நம்மை என்ன பண்ண விரும்புகிறார், ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த பரிசுத்தையும் இந்த ஆசீர்வாதத்தையும் தேவன் ஓய்வு நாட்களிலே நமக்கு அதை அவர் எதன் மூலம் வழங்குகிறார் அல்லது கொடுக்கிறார் என்று பார்க்கும்போது, ஆண்டவர் தன்னுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளினாலே நம்மை அவர் என்ன பண்ணுகிறார், பரிசுத்தமாக்குகிறார், நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். எனவே ஒவ்வொரு விஷயம் நாம் கூடி வருகிற பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சந்நிதியிலே வந்து நிற்கிற அந்த வேளைகளிலே கர்த்தருடைய வார்த்தைகளிலே நாம் மிகுந்த கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். ஏனென்றால் ஆண்டவர் வாக்கு பண்ணின பரிசுத்தமும் ஆசீர்வாதமும் அந்த வார்த்தைகளிலே தான் நமக்கு அது இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் நமக்கு வாக்கு தத்தங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. எனவே இந்த ஒரு குறிப்பிட்ட வார்த்தை தான் எனக்கு வாக்கு தத்தம் என்று என்னால் படிக்கும் வேதத்திலே இருக்கிற அத்தனை வார்த்தைகளும் நமக்கு என்னவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாக்கு தத்தங்களாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வாக்கு தத்தங்கள் நமது ஜீவிதத்தில் நிறைவேற வேண்டுமானால் நாம் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு வாரமும் நாம் கூடி வருகிற பொழுதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மோடு பேசுகிறது தேவன் பேசுகிறது தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகள், அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த வார்த்தைகள் தான் எனக்கு நம்பிக்கையாய் இருக்கிறது, அந்த வார்த்தைகள் தான் எனக்கு விசுவாசிப்பதற்கு ஏதுவானதாய் இருக்கிறது, அந்த வார்த்தைகள் தான் என் வாழ்வின் அடித்தளமாய் இருக்கிறது என்று யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு அந்த வார்த்தைகள் அப்படியாய் கிரியை செய்வதாய் இருக்கிறது. இந்த உலகத்திலே எத்தனையோ வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம், ஆனால் உலகத்திலிருந்து வந்த எந்த வார்த்தைகளும் நமக்கு ஒரு நல்ல வாழ்வை கொடுத்ததும் இல்லை, நமக்கு ஒரு நிம்மதியை கொடுத்ததும் இல்லை, நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்ததும் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகள் தான் அது நம்மை ஆற்றி தேற்றுகிறதாய் இருக்கிறது. எனவேதான் தன் வீட்டிற்கு வந்த இயேசு கிறிஸ்துவை மார்த்தாள் அவள் ஒரு விதத்திலே அவரை கனம் பண்ண விரும்பினாள், ஆனால் மரியாளோ அவருடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டவரை பேசும்படியாக தூண்டினாள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே சொன்ன ஒரு காரியம், மார்த்தாளும் நல்லபடுதான் மரியாளும் நல்லபடுதான், இருவரும் ஒரே வீட்டிலே வாசம் செய்கிறவர்கள் தான், இரண்டு பேரும் இயேசுவின் மேல் அளவற்ற அன்பு வைத்திருந்தவர்கள் தான், ஆனாலும் அதிலே நல்ல பங்கை தேர்ந்து கொண்டது யார் என்று இயேசு சொல்லுகிறார். தன்னுடைய பாதத்தில் அமர்ந்து தன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளுக்கு அவள் செவி கொடுக்க ஆயத்தமாய் இருந்தபடியினாலே அவள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆக இயேசுவை பார்த்த மாத்திரத்திலே மரியாள் ஒரு நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தைகள் தன் சகோதரனுடைய மரணத்தை மறந்தவளாய் ஆண்டவருக்கு சொல்லி அனுப்பியும் அவர் 4 தினங்கள் கழித்து வந்தாரே என்ற ஒரு கோபம் கூட இல்லாதபடிக்கு இயேசுவை பார்த்த மாத்திரத்திலே சகோதரனை இழந்து 4 நாட்கள் தான் ஆகிறது. அந்த சகோதரனுக்கு பின்பு அந்த குடும்பத்தை பராமரிப்பது யார், ஒரு கவலை அவர்களுக்கு இருந்திருக்கும். நாங்கள் எப்படி பிழைப்பது, எப்படி ஜீவனோடு இருப்பது என்ற சில எண்ணங்கள் அந்த யூத பெண்களுக்கு அந்த காலத்திலே இருந்திருக்கும். ஆனாலும் இயேசுவை பார்த்த மாத்திரத்தில் தன்னுடைய கவலைகள் தன்னுடைய சூழ்நிலைகள் தன்னுடைய பிரச்சனைகளை அவள் பெரிதாக எண்ணாமல் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளுக்கு அவள் என்னவா இருந்தால் முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு மகளாக இருந்ததினாலே அன்றைக்கு ஆண்டவரால் அவள் பாராட்டப்படுகிற ஒரு பெண்மணியாக மாறுகிறார். எனவே தேவனுடைய வசனங்களிலே தான் நமக்கான வாழ்வு அடங்கி இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்திலே உள்ளவர்கள் அவர்கள் அவர்களுடைய வழிகளிலே நடந்து போகிறார்கள், அது அவர்களுடைய வாழ்வு. ஆனால்
நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு போதித்துக் கொண்டே வருகிறார். ஒவ்வொரு ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் நாம் என்ன ஆகிக் கொண்டே இருக்கிறோம், பரிசுத்தமாகிக் கொண்டே இருக்கிறோம். அவருடைய வார்த்தையின்படி பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கு ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கு நம்மை நாமே என்ன செய்ய முடியாது, பரிசுத்தமாக்கிக் கொள்ள முடியாது. நம்மை நாமே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றிக் கொள்ள முடியாது. அதற்கு நிச்சயமாய் தேவனுடைய அனுகிரகமும் தேவனுடைய ஒத்தாசையும் நமக்கு நிச்சயமாய் வேண்டும். எனவே ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் அவர் பரிசுத்தமாக்கிக் கொண்டே இருக்கிறார். அவர் நம்மை பரிசுத்தமாக்கிக் கொண்டே இருப்பது இந்த உலகத்திலும் நாம் பரிசுத்தமாய் வாழும்படியாக, அதே நேரத்தில் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கான ஒரு பரிசுத்தத்தையும் கர்த்தர் தருகிறார். இந்த ஓய்வு நாளிலே தேவன் கொடுக்கிற அந்த பரிசுத்தம், அந்த ஆசீர்வாதம் நாம் விரும்பி கேட்டு வருகிறதா அல்ல, கர்த்தர் விரும்பி தாமாக முன் வந்து ஓய்வு நாளிலே என்னிடத்திலே வருகிறவனை நான் என்ன செய்வேன், பரிசுத்தமாக்கி ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் வந்து வாக்கு பண்ணியிருக்கிறார். எதன் மூலமாய் பரிசுத்தமாக்குவார், எதன் மூலமாய் ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கும்போது ஜீவன் உள்ள தேவனுடைய வார்த்தையினாலே நம்மை அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பரிசுத்தமாக்கி ஆசீர்வதிக்க வல்ல தேவனாக இருக்கிறார். எனவே அந்த வார்த்தைகளிலே நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கணும் அப்படின்னா மிகுந்த கவனம் உள்ளவர்களாய் இருக்கணும். உலகத்தின் சப்தங்கள் அல்லது பிசாசினுடைய சப்தங்கள் அல்லது தேவையில்லாத உலகம் சார்ந்த மாம்சம் சார்ந்த எண்ணங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளிலே கவனம் இல்லாதபடிக்கு நம்மை அதை என்ன செய்கிறது, இடறல் உண்டாக்குகிறதா இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு விசை நாம் பலவீனப்படுகிற பொழுதெல்லாம் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினாலே என்னை நீர் என்ன செய்யும், பலப்படுத்தும். உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே என்னை நீர் என்ன செய்யும், பலப்படுத்தும். ஆண்டவரே நான் வேறு எந்த சத்தத்திற்கும் என் செவிகளை திரும்பாதபடிக்கு உம்முடைய வருகையின் காலத்தில் இருக்கிறபடியினாலே ஆண்டவரே நீர் எனக்கு அந்த நல்ல பாக்கியத்தை தாரம் என்று சொல்லி ஆண்டவர் என்று நாம் ஜெபிக்கிறோம். காரணம் என்னவென்றால் இந்த உலகம் அந்திகிறிஸ்துவை வரவேற்பதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது வெகு வேகமாக. ஆனால் வருவேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவை வரவேற்பதற்கு கிறிஸ்தவ இனம் கிறிஸ்தவ ஜனம் இன்னும் பூரணமான ஆயத்தத்திற்குள் வருவதில்லை. இன்னமும் உலகத்தில் இருந்து தங்களை பிரித்தெடுத்துக் கொள்ளாதபடிக்கு இருக்கிற சூழ்நிலைகளை நாம் வந்து பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்திலே அவருடைய வருகை சம்பவிப்பதற்கு முன்பதாக சில அடையாளங்கள் தோன்றும் என்று வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடையாளங்களிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சீடர்கள் அவரிடத்திலே கேட்டார்கள், உமது வருகையின் காலம் அது எப்போது சம்பவிக்கும் என்று கேட்ட போது காலத்தையும் அந்த வேளையையும் அந்த நாழிகையையும் அந்த நாளையும் அறிவது உங்களுக்கு அடுத்ததல்ல, அது யாரிடத்தில் இருக்கிறது, அது பிதாவினுடைய காலத்திலே இருக்கிறது. ஆனாலும் சில அடையாளங்கள் இந்த பூமியிலே சம்பவிக்கும். அந்த அடையாளங்களை நீங்கள் பார்க்கும் போது என்னுடைய வருகை சமீபமாயிற்று என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு போதிக்கிறார். அப்ப ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக திடீரென அவர் வந்து நிற்பதில்லை. அவர் வருகிற அந்த வருகை திடீரென சம்பவிப்பதா இருந்தாலும் அதற்கு ஒரு 2000 வருட காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தின் சத்தியத்தை அறிந்து இந்நேரம் நாம் ஒவ்வொருவரும் அவருடைய வருகைக்கு என்னவா இருந்திருக்கணும், ஆயத்தமாகி கொண்டிருக்க வேண்டும். அப்ப இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய இந்த வேத புத்தகத்தை கர்த்தர் எழுதி அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். பூமியிலே உள்ள நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் மாறும்படியாக கர்த்தருடைய வேத வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த வசனங்களிலே அந்த வார்த்தைகளிலே தேவனுடைய வருகை சம்பவிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது போல அது எப்பொழுது சம்பவிக்கும் என்று நமக்கு தெரிவதில்லை. ஆனால் சம்பவிக்கிற காலத்திலே சில அடையாளங்களை ஆண்டவர் வந்து கொடுத்திருக்கிறார். அந்த அடையாளத்தின்படி நிச்சயமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுல ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது என்பதற்கு வேதத்தின் மூலமாக ஒரு அடையாளம் இப்போது சமீபத்தில் இஸ்ரவேல் தேசத்திலே அது நடந்திருக்கிறது. வீடியோ இந்த வீடியோவை நல்லா கவனிங்க.
என்று சொன்னால், ஆண்டவர் மத்தேயு 24 அதிகாரத்தில் சில காரியங்களை சொல்லிக் கொண்டு வரும் பொழுது கடைசி காலத்தினுடைய அடையாளங்களில் ஒன்றாக அத்திமரத்தை நோக்கி பார்க்க சொல்லுகிறார். அந்த அத்திமரம் என்பது வேதத்தின்படி இஸ்ரவேலை குறிக்கிறது. இந்த இஸ்ரவேல் நடக்கிற சம்பவங்கள் ஒவ்வொன்றுமே மிக முக்கியமானது. ஏன்னா கடைசி காலத்துக்குரியது. அதுல குறிப்பாக இந்த மாதத்துல, இந்த வருஷத்துல, செப்டம்பர் மாசத்துல ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடக்கும். என்னவென்று சொன்னால், ரெட் ஹீஃபர் என்று சொல்லக்கூடியதான சிவப்பு நிறம் உள்ள கிடாரி பிறந்திருக்கிறது. என்ன ஒரு பெரிய விஷயமா, சிவப்பு கிடாரி என்ன பிறந்திருக்கிறது அப்படின்னா, இது 2000 வருஷத்துக்கு முன்பதாக பூமியில வாழ்ந்ததான ஒரு உயிரினம். அது 2000 வருஷமா பூமியில கிடையாது. இஸ்ரேலர்கள் தேசத்தை விட்டு கிபி 70 போன பிறகு அது தேசத்தோட கூட காணாமல் போய்விட்டது. அதுக்கப்புறம் அது அழிக்கப்பட்டு விடுது, அழிந்து போன ஒரு இனம். ஆனால் நியாயப்பிரமாணத்தின்படி என்னாவது புஸ்தகம் 19 அதிகாரம் 2-3 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, நியாயப்பிரமாணம் கற்பித்த முறைமையின்படி சிவப்பு கிடாரியை ஆசாரியன் சர்வாக தகன பலியாக செலுத்தி அதன் சாம்பலை கரைத்து பரிசுத்தப்படுத்தி அதற்கு பிறகுதான் அவன் தேவாலயத்துக்கு வர வேண்டும். இப்பொழுது எருசலேம் தேவாலயத்தினுடைய 3வது தேவாலயம், அதாவது சாலமோன் காலத்திலே கட்டப்பட்டது, நேபுகாத்நேச்சாரால் இடிக்கப்பட்டது, செருபாபாயர் கட்டப்பட்டது, ரோமர்களால் இடிக்கப்பட்டது. இப்பொழுது 3வது தேவாலயம் கட்டுவதற்கான எல்லா பணிகளையும் அவர்கள் தொடக்கிவிட்டார்கள். ஆனால் அப்படி தேவாலயம் கட்டப்பட்டால் பிரதான ஆசாரியன், அதாவது ஆரோனின் சந்ததி உள்ளே நுழையும் போது இந்த சர்வாங்க தகனபலி செலுத்தப்பட்டு தான் உள்ளே நுழைய வேண்டும். இல்லைவிட்டால் நுழைய முடியாது, அது பாவமாகிவிடும். பழைய பாட்டில் நமக்கு தெரியும், அப்படி பலியை சரியாக செலுத்தப்பட்டால் என்றால் கர்த்தர் அவரை அடித்தார், பிரதான ஆசாரியில் அடித்திருக்கிறார், நமக்கு அது தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த பலி பொருள் சிவப்பான கிடாரி, அதை அவர்கள் உருவாக்கும் முயற்சியில ஏறக்குறைய 20 மேலாக இஸ்ரேல் ரபிமார்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஸ்பெயின் நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு மாட்டிலிருந்து சில டிஎன்ஏக்களை எடுத்து இந்த சிவப்பு கிடாரை உருவாக்கும் முயற்சி பல ஆண்டுகளாக, நான் சொல்லுகிறது 20 மேலாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. 1999 முதலாவதாக ஒரு சிவப்பு கிடாரி உருவாக்கப்பட்டது. அந்த சிவப்பு கிடாரி என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு விஷயத்தை, கிடாரி என்றால் அது பெண் மாடு, அது தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒருவேளை அது என்ன தெரியாமல் இருக்கலாம், கிடாரி என்பது பெண்ணை குறிக்கிற பெண்ணினம். ஆனால் இந்த சிவப்பான கிடாரியை உருவாக்கும் முயற்சியில 1999 எல்லாம் ரெடியாகி அது பிறக்கும் போது பார்த்தால் ஆண் இனமாக பிறந்து விட்டது. உடனடியாக அது ரிஜெக்ட் பண்ணப்பட்டது. அதற்கு பிறகு அதை அப்படி நிறுத்தி வைத்துவிட்டு மீண்டும் 2002 அடுத்த முயற்சியை தொடங்கினார்கள். இந்த 2002 ஒரு சிவப்பான கிடாரி பிறந்தது. ஆனால் இந்த முறை பெண் தான் பிறந்தது. ஆனால் அவருடைய காது மலர்களிலே, அவருடைய உடம்பிலே சில இடங்களிலே வெள்ளை முடிக்கள் வந்தது. இந்த சிவப்பான கிடாரியை பொறுத்த வரைக்கும் அந்த என்ன புத்தகம் 19:2 வாசிங்கன்னா, ஊனம் இல்லாததும் பழுதற்றதும் நுகத்தடிக்கு உட்படாததுமாய் இருக்க வேண்டும். அது முழுக்க முழுக்க சிவப்பாக இருக்கணும், அதுல வேற எந்த விதமான மாசு மருவும் இருக்கக்கூடாது. 2002 பிறந்ததுல பாத்தீங்கன்னா சில வெள்ளை முடிக்கள் வந்து விட்டது, அதையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்ப அடுத்து 2018 செப்டம்பர் மாசத்துல மிக துல்லியமாக சிவப்பு கிடாரி பிறந்து விட்டது, பலிக்கான பொருள் பிறந்து விட்டது. இஸ்ரவேல் ரபிமார்கள் இது ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலாக சொல்லுகிறார்கள். உண்மையிலேயே தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் தான். காரணம், போன வருஷம் தான் 3வது தேவாலயத்துக்கு பலிபீடம் கட்டினார்கள். அவர் பலிபீடத்தை தனியாக கட்டி வைத்திருக்கிறார்கள். பலிபீடம் கட்டப்பட்ட இப்பொழுது பலி பொருள் தயாராகி விட்டது அப்படி என்று சொன்னால், தானியேல் புஸ்தகம் 27வது வசனத்திலே கடைசியை பலி செலுத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல மத்திய 24:12-15 வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஸ்தலத்துல அதிக சொந்த நிற்பார் என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்துலதான் பலி காணிக்கை எல்லாம் ஒழிய பண்ணுவான். அந்த பலி இப்பொழுது தயாராகி விட்டது. 2000 கழித்து இதுவரைக்கும் இஸ்ரவேலர்களுக்கு ஜெபாலயம் தான் இருக்கிறது, பலிபீடம் கிடையாது, அவர்கள் பலி செலுத்துறதே கிடையாது. 2000 பலி நிறுத்தப்பட்டிருந்தது. இப்பொழுது பலிபீடமும் தயார், பலியும் தயார், நியாய பிரமாணத்தின் ஆலயம் வருகிறது. இதற்கான மிக முக்கியமான தீர்க்கதரிசன நிறைவேறுதல் என்னவென்று சொன்னால், இந்த பலி பலிபீடம் கட்டி தேவாலயம் கட்டி முதல் பலி செலுத்துவதற்கு முன்பதாக கிருபையின் பிரமாண ஆலயமாகிய உங்களையும் என்னையும் ஆண்டவர் மீட்டுக் கொண்டு போக வேண்டும். அதுதான் கடைசி. ஆகவே ஆண்டவர் வரப்போகிறார் என்பதற்கான மிக மிக முக்கியமான அடையாளம், 2000 இல்லாத பலி பொருள் சிவப்பு கிடாரி நம் கண்களுக்கு முன்பாக வந்துவிட்டது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இனி காலம் செல்லாது, ஆயத்தமாவோம், ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு பைனல் கால் வழியாக உங்களை சீக்கிரத்தில் சந்திக்கிறோம். நாம் இன்னமும் நமக்காக, நமது சொந்த தேவைகளுக்காகவே ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனா வேதத்திலே
சொல்லப்படுகிறதான அடையாளங்கள் பூமியிலே சம்பவிக்க ஆரம்பித்து விட்டது. ஆக ஒரு கிடாரியை ஒரு ஆசாரியன் பலியிட வேண்டுமானால் அது 3 வயதுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். இன்னொரு இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பாவ நிவாரண பலியாக செலுத்தப்படுவது 1 வயதுக்கு உட்பட்ட கிடாரியாய் அது இருக்க வேண்டும். ஓகே, அது இஸ்ரவேலிலே உள்ள ரபீமார்கள் தீர்மானிப்பார்கள். ஆனால் இன்றைக்கு இஸ்ரவேலிலே இருந்து ஒரு செய்தி வெளிப்பட்டிருக்கிறது, பலி பீடமும் ஆயத்தமாய் இருக்கிறது, பலி பொருளும் ஆயத்தமாய் இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்னவென்றால், அந்த பலி நிறைவேற்றப்படுவதற்கு முன்பதாக கிருபையின் பிரமாணத்தின்படி நீங்களும் நானும் மறுரூபத்தில் பங்கடைந்திருக்க வேண்டும். அப்படியானால் மறுரூபம் எப்பொழுது சம்பவிக்கலாம் என்று பார்க்கும்போது, பலி பீடம் ரெடியாக இருக்கிறது, பலி பொருள் ஆயத்தமாக இருக்கிறது, இனி அவருடைய வருகை எப்பொழுது வேண்டுமானாலும் சம்பவிக்கலாம், ஆயத்தமாய் இருக்கிறோம். நமது கவனங்களை எதிலே வைத்திருக்கிறோம்? கர்த்தருடைய வருகையிலே நமது கவனங்களை நாம் வைத்திருக்கிறோமா, அல்லது இன்னமும் நமது சொந்த போராட்டங்களிலே நாம் கவனமாய் இருக்கிறோமா? ஆக பூமியில் தான் இந்த அடையாளங்கள் எல்லாம் காணப்பட வேண்டும். அவர் வரும் நாளில் வானத்தில் சில அடையாளங்கள் அது காணப்படும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நீங்களும் நானும் இப்பொழுது ஆயத்தமாய் நாம் இருக்கிறோமா இல்லை? ஆண்டவருடைய சத்திய வசனங்கள் இவ்வளவு காலம் நமக்கு பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா, அல்லது இன்னமும் இந்த உலகத்திலே போராடுவதற்கு நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமா? என்ன வழிகளில் நீங்களும் நானும் கடந்து போய் கொண்டிருக்கிறோம்? கர்த்தருடைய நாள் என்று அவருடைய வருகையின் நாளை பற்றி சொல்லி இருக்கிறது வேதம். ஆண்டவர் 2வது வருகையில வருகிற நாளுக்கு என்ன பேரு? கர்த்தருடைய நாள். அதே நேரத்தில் ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் கூடி வருகிற இந்த ஓய்வு நாளையும் வேதம் என்னவென்று சொல்லுகிறது? கர்த்தருடைய நாள் என்று சொல்லுகிறது. ஆக ஓய்வு நாளும் கர்த்தருடைய நாள் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரகசிய வருகையிலே ஆண்டவர் வருகிற நாளையும் கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது போல வேதத்தை ஆராய்ச்சி செய்கிற எத்தனை பேர் சொல்லியிருக்கிறார்கள், ஒரு ஓய்வு நாளிலே அது கர்த்தருடைய நாளாய் இருக்கிறபடியினாலே அந்த கர்த்தருடைய நாளிலே தேவனுடைய சபையிலே கூடி வந்திருக்கிற அந்த வேளையில் தான் கர்த்தருடைய வருகையானது என்ன செய்யப்படும்? சம்பவிக்கப்படும். அப்ப மறுரூபத்தில் நீங்களும் நானும் பங்கடைவதற்கு ஒரு மிக பொருத்தமான நாளை வேதம் முன்வைத்திருக்கிறது. அது என்னவென்றால் அது ஓய்வு நாள். ஆக வேதத்தில் உள்ள பல கருத்துக்களின் அடிப்படையிலே பார்க்கும்போது ஜனங்கள் கூடி வருகிற அந்த நாளிலே மனவாட்டி சபையானது என்ன செய்யப்பட வேண்டும்? எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அப்ப மனவாட்டி சபையாக நாம் கூடி வருகிற அந்த நாளிலே தான் அந்த சபையானது என்ன செய்யப்பட வேண்டும்? எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆக இப்படிப்பட்ட வேத ஆராய்ச்சியாளர்கள் அநேக காரியங்களை என்ன செய்கிறார்கள்? அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இவைகளிலே எதிலும் நாம் கவனமாய் இல்லாதபடிக்கு இன்னமும் நமது சொந்த ஆசைகள், சொந்த விருப்பங்கள், சொந்த எண்ணங்களிலே நாம் செயல்படுகிறவர்களாய் இருந்தோமே ஆனால் ரகசிய வருகையிலே மறுரூபம் சம்பவிக்கும் போது கைவிடப்படுகிறவர்களாய் நாம் இருப்போம். இந்த கைவிடப்படுகிற அந்த காலம் வரும்போது வேதம் அதை 2 விதங்களிலே வர்ணிக்கிறது. ஒன்று உபத்திரவ காலம் என்றும் இன்னொன்று மகா உபத்திரவ காலம் என்றும் வர்ணிக்கிறது. அந்த காலத்தை பற்றி வேதம் சொல்லுகிறது, இதுவரை மனுஷன் கேட்டிராததும் இதுவரை சம்பவித்திராததும் இனி சம்பவியாததுமான காலமாய் இருக்கும் என்று அப்படிப்பட்ட வார்த்தையில் வர்ணிக்க முடியாத ஒரு கொடுமையின் காலமாய் இருக்கிறது. எனவே நாம் ஜீவிக்கிற இந்த காலத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் வருவார். அவர் வருவதற்கான எல்லா அடையாளங்களும் பூமியில என்ன செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது? நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம்? இன்னமும் உலகம் சார்ந்த மனிதர்களாய் இருக்கிறோமா? இன்னமும் மாம்சத்தின்படி செயல்படுகிற ஜனங்களாய் நாம் இருக்கிறோமா, அல்லது ஆண்டவருடைய வழிகளின்படி நடக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா?
இந்த காரியங்களிலே நமக்கு ஒரு தெளிவு கிடைத்தால் நிச்சயமாய் ஆண்டவருடைய வருகையிலே நாம் என்ன செய்யப்படலாம், எடுத்துக்கொள்ளப்படலாம். ஆகினும் அது தேவனுடைய கைகளில் இருக்கிறது. கர்த்தர் யாரை எடுத்துக்கொள்வார் என்றால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:31 வாசிக்கலாம். மத்தேயு 24:31 தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வருவதற்கு தன்னோடு கூட வருவதற்கு கொஞ்சம் பேரை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். அப்போ அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து உலக ஆசைகளை துறந்து தனக்குரிய எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து, எவ்வளவுக்கு விட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு விட்டு கொடுத்து, தேவன் ஒருவர் மாத்திரம் எனக்கு போதும், என் ஆண்டவர் எனக்காக அவரது ஜீவனையே என்ன செய்திருக்கிறார், விட்டு கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவனுக்கு ஈடாக நான் எண்ணத்தை கொடுப்பேன் என்கிற எண்ணத்தில் ஒவ்வொரு நாளும் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து வாழ்கிற அந்த தெரிந்து கொள்ள எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பரலோகத்தில் இடம் கிடையாது. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற அத்தனை பேருக்கும் என்ன கிடையாது, பரலோகத்தில் இடம் கிடையாது. கிறிஸ்தவர்கள் தான், அதிலும் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தவர்கள் யாரோ, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரோ, அவர்களை மாத்திரமே கர்த்தர் தன்னிடத்தில் என்ன செய்வார், கூட்டி சேர்த்துக் கொள்வார் என்று வேதம் சொல்லுகிறார். எனவே வேதாகமத்தின்படி நீங்களும் நானும் யாராய் இருக்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உலகம் உங்களை யார் என்று சொல்லுகிறது அதை பற்றி பிரச்சனை இல்லை. அக்கப்பக்கத்தில் இருக்கிறவர்கள் உங்களை யார் என்று சொல்லுகிறார்கள் அதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த யாருடைய சர்டிபிகேட்டும் உங்களுக்கு எங்கே செல்லுபடி ஆகாது, அது பரலோக ராஜ்யத்தில் செல்லுபடி ஆகாது. ஆனால் வேதம் சொல்லணும், நீங்கள் யாராய் இருந்தால் பரலோகத்துக்கு வருவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பைபிள் சொல்லணும், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவர். இந்த வேதத்துல உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் சொல்லணும், நீ பரலோக ராஜ்யத்திற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று. அப்படியானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று பல ஆராய்ச்சியாளர்கள் பல விதங்களிலே பல கோணங்களிலே வேதாகம வசனத்தின்படி ஆராய்ந்து அநேக காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவைகளிலே நாம் கவனமாய் இருந்து ஆண்டவருக்கு முன்பதாக, சத்திய வேதாகமத்திற்கு முன்பதாக நான் யாராய் இருக்கிறேன் என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப நிச்சயமான ஒரு காரியம். நமக்குள் பரிசுத்த ஆவி அருளப்பட்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறார், நீங்கள் ஞானஸ்தானம் பெறும்போது பரிசுத்த ஆவியை பெறுகிறீர்கள் என்று. அந்த பரிசுத்த ஆவி நம்மை குறித்து சாட்சி சொல்லுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்லுவார். ஆண்டவராகிய இயேசுவின் இடத்துல நம்மோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த மகனை இந்த மகளை நீங்கள் பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளும், ஏனென்றால் இவர்கள் உமக்கு உண்மையாய் வாழ்ந்தார்கள் என்பதற்கு இவர்களோடு இருந்த நான் சாட்சி என்று பரிசுத்தாவிய நம்மை பற்றி சொல்லுவாரா, பரிசுத்தாவிய நம்மை பற்றி சொல்லுவாரா? நாம சொல்லிக்கலாம் நம்மளை பற்றி, நான் வந்து ரொம்ப பரிசுத்தமா இருந்தேன், நான் ரொம்ப ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தேன் நாம சொல்லிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் நம்மை குறித்து நம்மோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுவார்?